ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திவ்யா ரெட்டி விளாக்ஸ் இந்த போஸ்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணுறது ஒரு முக்கியமான சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பார்க்குறேன் ரெகுலராக எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு மாடு ஒன்று வரும் அது வந்து வாசலில் வந்து நிற்கும் ஏதாவது நம்ம இலை தழை கொடுத்தா வாங்கி சாப்பிட்டு போகும் எனக்குமே வந்து அதுக்கு தண்ணி வைக்கணும்னு என்றைக்கும் தோணுனது கிடையாது இன்னைக்கு வந்து அதே மாதிரி வந்தப்போ நாங்கள் வந்து இல எல்லாம் கொடுத்தோம் வகத்துக்கீரை தோட்டத்தில் பறித்து எல்லாத்தையுமே கொடுத்தோம் அதனால் முதல்ல சாப்பிடவே இல்லை ஏன் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கொடுத்து பார்த்தோம் அப்பயும் சாப்பிடல மறுபடியும் அது வெளியே திரும்பி போயிருச்சு அதுக்கப்புறமா தோணுச்சு எங்களுக்கு ஒரு வேளை தண்ணிக்கு வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சரி தண்ணி வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தண்ணி வச்சோம் தண்ணி வச்சதும் அது அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆஸ்வாசப்படுத்திக்கிற மாதிரி வேக வேகமாக குடிச்சிது அப்போ அது தண்ணிக்கு தான் வந்து நிற்கிது போல் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அப்போதான் புரிஞ்சுது இந்த வெயில் காலத்தில் வந்து வாயில்லா ஜீவனுக்கு தண்ணி வைங்க தயவு செஞ்சு ஏன்னா நம்மளுக்கெல்லாம் வந்து வாயை திறந்து கேட்க முடியுது அதுங்களால் கேட்கவும் முடியாது வந்து நிற்க நின்று நின்று வந்து பார்க்கறதுனால நமக்கு பசிக்கு தான் வருது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலத்தழம் மட்டும் கொடுக்குறோம் ஆனா அது பசியும் தாண்டி தாகத்துக்காக வந்து நிற்கிது நம்ம வீட்டு வாசல்ல ஒரு பழைய அந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பக்கெட் இல்ல அது மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றி வச்சுட்டீங்கன்னா மாடுங்க இல்ல இந்த மாதிரி ஆடுங்க எது வந்தாலும் வாயிலா ஜீவனுங்க வந்து குடிச்சிக்கும் நம்ம வீட்டு தோட்டத்தில் இந்த மாதிரி கீரைங்க இருந்ததுன்னா கொடுத்தோம்னா அதையும் வந்து அதுங்க சாப்பிட்டு போகும் நமக்கும் அது புண்ணியம் அதுங்களுக்கும் வந்துட்டு நம்மளால் முடிஞ்சதை ஏதோ ஒன்று செஞ்ச மாதிரி நமக்கு ஒரு திருப்தியும் கிடைக்கும் இது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட்னு நான் நினச்சேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்த இந்த இன்சிடெண்ட்டை வந்துட்டு இந்த வீடியோ மூலமாக உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பழைய பக்கெட் இருந்தா கூட போதும் இதுக்காக ஒன்றும் பெருசா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல ஒரு இந்த மாதிரி ஒரு பழைய பக்கெட்ல வந்துட்டு பிடிச்சிட்டு வீட்டு வாசல்ல வச்சிருங்க போற வர ரோட்ல போற வர மாடுங்க ஆடுங்க இல்ல வேற ஏதாவது ஜீவராசிங்க நான் இங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைம்ல தண்ணி எங்கேயும் கிடைக்காததுனால வீட்டு வாசல்ல தான் குடிக்கும் முடிஞ்ச வரைக்கும் அஞ்சறிவு உயிர்கள் கிட்ட அன்போடையும் பாசத்தோடயும் இருக்கலாம் அது வேற வகையில நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது கொடுக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மறக்காம ரெட்டி பிளாக்ஸ் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ